சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. இது வந்து நம்ம மேக்ரோனி வச்சு செய்ய போறோம். நல்ல கிறிஸ்பியான ஒரு சூப்பரான ஸ்நாக், ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கு கிட்ஸுக்கு சொல்லவே வேணாம், ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான கிறிஸ்பி மேக்ரோனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வந்துட்டு காய வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு பாஸ்தா சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் இருக்கிற பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் இந்த ஸ்நாக் சூப்பராக தான் வரும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது எல்போ பாஸ்தா. எப்போதும் பாஸ்தா குக் பண்ணுற மாதிரி தான் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். ஆனால் வந்துட்டு ஒரு நிமிஷம் கம்மியாக குக் பண்ணிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 90% மட்டும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இந்த பாஸ்தா வந்து ஒரு 6 நிமிஷத்தில் 90% குக் ஆயிரும். நான் ஒரு 6 நிமிஷம் இதை வந்துட்டு வேக வைக்க போறேன். நீங்கள் வந்துட்டு அந்த பாக்கெட்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குதோ ஒவ்வொரு பாஸ்தாக்கு டைம் வந்துட்டு வேரி ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. ஒரு 90% குக் ஆனால் போது ரொம்ப சாஃப்டாக குக் ஆகக்கூடாது. இது இப்போ ஒரு 6 நிமிஷம் வெந்திருக்கு நம்மளோட மேக்ரோனி. இப்போ இது வந்துட்டு ஒரு 90% அளவுக்கு வெந்திருக்கும். அதாவது இப்படி கிள்ளிங்கன்னா கிள்ளுபடும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. அந்த மாதிரி வெந்துருச்சுது. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வடிச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியை வடிச்சாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, இது மேலே கொஞ்சமாக கோல்டு வாட்டர், அதாவது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை வந்துட்டு உடனே அலசிடுங்க. இது எதுக்காகனா, இது வந்துட்டு அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்துட்டு உடனே ஸ்டாப் பண்ணும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் ட்ரைன் ஆகட்டும். நமக்கு வந்துட்டு டோட்டலாக ட்ரையான பாஸ்தா நமக்கு தேவையில்லை. கொஞ்சமாக அதில் அந்த வெட்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற அந்த மாவு வந்துட்டு அதில் கோட் ஆகும். இப்போ நம்ம வடிகட்டினா இந்த பாஸ்தாவை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்திக்கலாம். இதில் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி இப்படி குலுக்கி விட்டு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக அந்த மாவு படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு இந்த மேக்ரோனி உடஞ்சி போயிடும். தண்ணியெல்லாம் சேர்த்த வேணாம், இப்படியே இதில் வந்துட்டு கோட் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் இருக்கிற ஈரத்துலேயே அது வந்துட்டு கோட் ஆகிடும். இப்போ இது மாதிரி நல்லா மாவில் வந்துட்டு கோட் பண்ணியாச்சு. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வந்துட்டு சுட வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த கோட் பண்ணி வச்சுருக்கிற மேக்ரோனியை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். சிங்கிள் சிங்கிளாக விளர மாதிரி போடுங்க. போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இது வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணி விடலாம். பாருங்க, லைட்டாக எலும்பி மேலே வருது நம்ம போட்டது. இப்போ வந்துட்டு டர்ன் பண்ணி விடுங்க. இது ஃப்ரை ஆகும்போது ஒரு மாதிரி சலசலன்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டிங்கன்னா பயப்பட வேணாம். அதனால தான் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி சத்தம் கேட்குது. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ இந்த பபிள்ஸும் நல்லா அடங்கிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ இது இந்த மாதிரி எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு இதை வந்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர்லாம் வைக்கக்கூடாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டவே ஒரு பவுலில் போட்டுச்சிடலாம். ஏன்னா இதில் இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் வேணும் நமக்கு. அப்போ தான் நம்ம போடுற மசாலாஸ் வந்து ஒட்டும். இது மாதிரியே எல்லா பாஸ்தாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பாஸ்தா எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட் ஷேடில் தெரியும். கொஞ்சம் நேரம் ஆனோடனே அது வந்துட்டு கோல்டன் கலர் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக ஃப்ரையாக இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி இப்படி க்ரஷ் பண்ணோம்னா நல்லா க்ரஷ் ஆகும். அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதுக்கு என்னென்ன மசாலாஸ் போட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு சாட் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இது வந்துட்டு சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இது வந்து சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக வேண்டி. கொஞ்சமே கொஞ்சம் உப்பு, ஏன்னா சாட் மசாலாலேயும் உப்பு இருக்கும். நம்ம வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி. இந்த மசாலாஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் போடலாம். உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர், டொமேட்டோ பவுடர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணலாம். சீஸ் பவுடர் இருந்தால் அதை ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இதில் ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட கிறிஸ்பி மேக்ரோனி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான கிறிஸ்பி மேக்ரோனி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் இருந்தால் உங்கள் வீட்டில் பாஸ்தா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.